ஜெயஹிந்த். வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. ஸோ நம்ம பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல 1.5 லட்சம் வேகன்சி விட போகிறாங்க. உண்மையா பொய்யா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல ட்ரேட்ஸ்மேனில் மட்டுமே வருமா இல்லை எஸ்எஸ்சி ஜிடி மூலியமாக வருமா? ஓகேங்களா, ட்ரேட்ஸ்மேன் மூலியமாக வருதுன்னா சிஆர்பிஎஃப் ஓன் வெப்சைட்லேயே விடுவாங்க. ஆனால் ட்ரேட்ஸ்மேனில் வராமல் ஜிடி அதாவது கான்ஸ்டபிள் மூலியமாக வருதுன்னா இது கண்டிப்பாக அவங்க வந்து எஸ்எஸ்சி ஜிடி மூலியமாக தான் விடுவாங்க. ஓகேங்களா, இது மூலியமாக வருமா? அண்ட் கேர்ள்ஸ்க்கு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? பாய்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குமா? அண்ட் எப்போ வரைக்கும் இந்த வேகன்சி வந்துடும்? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் பசங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் போட்டு முடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக லைக்கு ஷேர்லாம் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்பெஷலி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல 1.5 லட்சம் வேகன்சி விட போகிறாங்களா? அதாவது 1.5 லட்சம் இல்லை, 1,30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது 1.5 லட்சம் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா சிஆர்பிஎஃப்ல இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மேன் பவர் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, 3 லட்சத்துக்கும் மேலே இருக்குது பசங்க அவங்கக்கிட்ட. ஓகேங்களா, இருக்கிறதுலே கம்மின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடிபிபி, அஸ்ஸாம் ரைஃபிள் இவங்கக்கிட்டலாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, மீடியம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் கிட்டையும் இருக்குது. கொஞ்சம் மேன் பவர் அதிகமாக சொல்லப்போனால் ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிறதுலே அதிகமான அதாவது போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறதுலே அதிகமான மேன் பவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல தான். இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆவாங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட்க்கு போவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர்றவங்களுக்கு அந்த வேகன்சியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரேட்ஸ்மேன் வேகன்சியும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து 1.5 லட்சம் வேகன்சிங்கிறது பசங்களுக்கு டவுட் என்னென்னா ட்ரேட்ஸ்மேன் வேகன்சினா இப்போது நம்ம ட்ரேட்ஸ்மேனுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது சொல்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான வேகன்சின்னு அவங்க கிளியராக எங்கேயும் சொல்லவே இல்லை. ஓகேங்களா, 1.5 லட்சம் வேகன்சி ஒன்லி கான்ஸ்டபிள் ஜிடியில் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் டியூட்டியில். ஓகேங்களா, அப்போ நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1.5 லட்சம் வேகன்சிங்கிறது அவங்க உடனே விடுறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து சொல்லியிருந்தாங்க 60,000-70,000 வேகன்சி ஒன்று 2022 கொரோனாக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பெரிய ஆப்பாகவே இருந்துச்சு. இப்போ அந்த ஆப் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, பசங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2024 எலெக்ஷன் வர போதுப்பா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜான்வரிக்குள்ளே இந்த வேகன்சி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 99% சொல்கிறேன், 1% எதுக்காகனா சிச்சுவேஷன் சொல்ல முடியாது, கொரோனா இப்போலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒருவேளை வந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி மூலியமாக கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஆனால் 1.5 லட்சம் வேகன்சி உடனே வருமானு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிரித்து பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பல்க் வேகன்சி. ஓகேங்களா, அடுத்த இயர் பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்சி ஜிடியில் வந்துட்டு உங்களுக்கு சிஆர்பிஎஃப் மூலியமாக ஒரு 30,000 வேகன்சி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்எஸ்பி மூலியமாக ஒரு 5,000-6,000 இந்த மாதிரி வேகன்சிஸ் டோட்டலாக கொடுத்து ஒரு 60,000 வேகன்சி 50,000 வேகன்சி இருக்கும், ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் 1 லட்சம் வேகன்சி வரும், 1.5 லட்சம் வேகன்சி வந்துட்டு கண்டிப்பாக நம்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா, அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி பசங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எதுக்காகனா கொரோனாங்கிற டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கே வந்து நிறைய பேருக்கு முடியல. ஓகேங்களா, வைரல் டிசீஸ் வந்து இப்போதைக்கே நிறைய பேருக்கு முடியல. இப்போ கூட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 500-600 ஏறின்னு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கானது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நம்புங்க, கண்டிப்பாக பசங்களுக்கு கிடைக்கும், நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஓகேங்களா, அண்டு கண்டிப்பாக வேகன்சி அதிகமாக வரும்ப்பா. ஆனால் அந்த நீங்கள் நினைக்கிற அளவுக்கு 1.5 லட்சம் இந்த யூடியூப்பில் சொல்கிறாங்கன்ட்டு தயவு செஞ்சு நம்பிக்கிட்டே இருக்காதிங்க. உண்மையாக சொல்லணும், 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் 10 லட்சம் கூட சொல்லுவாங்க, புரியுதுங்களா. ஆனால் வந்து ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு, பாஸ்ட்டை வச்சு பேசும்போது ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு, நல்லா நான் டக்குன்னு 1.5 லட்சம் வேகன்சி விடுறாங்கன்னா நல்லது தான்ப்பா, நல்லது இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, 1,30,000 வேகன்சி விடுறாங்கன்னா டப்புன்னு வந்து வருதுன்னா ஓகே இது ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிச்சு இது வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படலாம். பட் ஒருவேளை வரலைன்னா என்ன பண்ணுவீங்க, அதுவும் இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக வருங்கிறது நானும் நம்புகிறேன். அண்டு நல்ல வேகன்சி வந்துச்சுன்னா பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு பசங்க நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க வேகன்சி, கண்டிப்பாக அதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது இருக்கும் நான் ஜெயஹின் சொல்லி முடிக்கிறேன். நீங்களும் ஜெயஹின் சொல்லிக்கிறேன். ஜெயஹின்ப்பா.